Hi friends, ellorukkum vanakkam. Welcome to my mama samayal. Innikku rombave healthyana tastyana karpooravalli chutney. Eppadi pandradhenu paaka porom. Karpooravalli nama omavallinu solalam. Idu vandu pathina cold, cough, fever ellathukkum nama payanpadathalam. Kuzhandhaigalukkum dhairyama kudukkalam. Idu appadi kudutha konja saapda yosippaanga. Adukku badhala indha maari chutney maari panni kuduthinga appadina ellorume romba virumbi saapiduvaanga. Erkanave nama channel la karpooravalli ilaigala payanpadathi na rasam video potturken. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பிளேலிஸ்ட்லேயும் போய் பார்க்கலாம். இப்போது மருத்துவ பயன்கள் வாய்ந்த இந்த கற்பூரவல்லி இலைகளை பயன்படுத்தி எப்படி டேஸ்ட்டாக ஒரு சட்னி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து மிதமான தீர லேசாக வறுத்துக்கலாம். இதோட 2 வரமிளகாய், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், கொஞ்சமாக புளி, இதையும் சேர்த்து மிதமான தீயில் எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கிக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க கற்பூரவல்லி இலைகளையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, 2 இன்னுக்கு கருவேப்பிலை, இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். முதலே உப்பு ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம வதக்கினதுக்கப்புறமா அளவு வந்து கொஞ்சம் குறையும். அதனால் வந்து கொஞ்சம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதோட 1/2 மூடி அளவுக்கு தேங்காயும் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு சின்ன பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பை சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கற்பூரவல்லி சட்னி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மை அம்மா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.